கோடிக்கணக்கான ரூபாய்களை சொத்தை சேர்க்கணும். இது எதுக்கு நான் வந்து போட்டு மண்டையை உடைக்கணும்? எனக்கு நாளைக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காதா? பத்து பதினஞ்சு வீடு வாங்கி சொத்தா வாங்கி போட்டுட்ருக்கேன். எதிர்காலத்துக்காக நான் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சொத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஓடுறது சரியா? மிகப்பெரிய தவறு. முதல்ல பணத்தை சேர்க்கணும்னே நீங்கள் ஓடக்கூடாது. பணம் தானாக சேரும், அதுக்காக நீங்கள் பணமே சேர்க்கக்கூடாது. எப்பயுமே பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் வச்சுக்கிட்டு பிச்சைக்காரனாகவே இருக்கணும்னு நான் சொல்லலை. அதாவது பணம்ங்கிறது செல்வம்ங்கிறது பை ப்ராடக்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். அது தானாக வரும். நீங்கள் செய்யக்கூடிய செயல் செல்வத்தை கொண்டு வரும். நீங்கள் செயல் கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். செயலில் மட்டுமே கவனம் வைக்க, எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு இந்த கணத்தில் நான் வந்து சிறப்பாக செய்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு தேவையானது அத்தனை இந்த கணமே கிடைச்சிடும். இது எதுக்கு நான் வந்து போட்டு மண்டையை உடைக்கணும்? எனக்கு நாளைக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வரும்போது எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் பிள்ளை எடுத்து அழிக்க போகிறான், அவனையும் அழிக்க விடாதீங்க. அவனுக்கும் இதை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கணும். சும்மா சொத்தை மட்டும் சேர்த்து வச்சிங்கன்னா அவன் அழிச்சிட்டு போயிடுவான், அவனும் உண்டு இல்லாமல் ஆயிடுவான், சோம்பேறி ஆயிடுவான். அதாவது செல்வம் என்னை தேடி வருவதற்கான யுக்தியை நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் எதுக்கு வந்து பயப்படணும் எதிர்காலத்தை பற்றி? யூ அண்டர்ஸ்டாண்ட், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையில் எந்த ஒரு ஜீவராசியும் அப்படி பயப்படுறது இல்லை. இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது, இந்த ஒரு வீட்டில் நான் ஆனந்தமாக வாழ்கிறேன். ஐயோ இந்த வீடு இடிஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டாவது வீடு வாங்கணுமே, அதுக்கு அந்த வீடு அது இடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சரி ஒரு அஞ்சு வீடு வச்சுக்குவோமா, ஒரு பத்து வீடு வச்சுக்குவோமா இப்படின்னு பத்து பதினஞ்சு வீடு வாங்கி சொத்தாக வாங்கி போட்டுட்ருக்கேன். நான் கேட்குறேன், இந்த பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த பறவைகள்லாம் கூடு கட்டும் ஒரு மரத்தில். மரம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மரம் உலகத்தில் இருக்குது. ஆனால் ஒரு மரத்தில் போய் ஒரே ஒரு கூடை மட்டும்தான் கட்டும். அந்த மரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கூடு கட்டலே, இடம் நிறைய இருக்கு, ஒரு பத்து பதினஞ்சு வீடை நம்ம கட்டிக்கலாமேன்னு கட்டவே கட்டாதுங்க, உயிர் போயிருங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா அது பயப்படாது. இந்த வீடு போயிருச்சுன்னா நாளைக்கு நாளைக்கு ஒரு வீடு கட்டிக்கும், என்ன பிரச்சனை? இப்போ தான் மரம் தான் இருக்கே, வீடு தான் இருக்கே, அப்புறம் என்ன? ஸோ மனிதன் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபியரில் தான் இது எல்லாமே நடக்குது. எதிர்காலம்னாலே ஃபியர் தான். பயம் என்ற ஒரு கொடிய நோய் இருப்பவனுக்குத்தான் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவான், சொத்தாக சேர்க்கணும்னு நினைப்பான். நிகழ்காலத்தில் ஒரு செயலை நான் சிரத்தையாக செய்யும்போது செல்வம் எனக்கு வந்து கொண்டே இருக்கும், அது வாட்டுக்கு அக்யூமுலேட் ஆகிடுங்க, யூஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.